வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த திரைப்படம் எத்தனை திரையரங்குகளில் 100 நாட்கள் ஓடியது? இது பற்றிய சர்ச்சைகளும் சந்தேகங்களும் பல பேருக்கு இருப்பதால் அதற்காகவே இந்த பதிவு. முதல் வெளியீட்டில் வெளியான அனைத்து ஊர்களின் தியேட்டர்களிலும் 50 நாட்களை கடந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் அதில் 27 தியேட்டர்களில் 97 நாட்களும் அதற்கு மேலும் மிக மிக வெற்றிகரமாக ஓடி விண்ணை முட்டும் சாதனையை புரிந்தது. இதில் ஒரு அரங்கில் வெள்ளி விழா கொண்டாடியது. வெள்ளி விழா கொண்டாடிய அரங்கு மதுரை நியூ சினிமா. 1358 இருக்கைகள் கொண்ட இந்த திரையரங்கில் 181 நாட்கள் ஓடி சாதனை செய்தது. 97 நாட்கள் முதல் 24 வாரங்கள் வரை ஓடி விழா கொண்டாடிய அரங்குகள் 26. சென்னை சித்ரா திரையரங்கு 929 இருக்கைகள் கொண்ட இந்த திரையரங்கில் 125 நாட்களும், கிரவுன் திரையரங்கில் 1017 இருக்கைகள் கொண்ட இந்த திரையரங்கில் 111 நாட்களும், சென்னை சயானி திரையரங்கு 842 இருக்கைகள் கொண்ட இந்த திரையரங்கில் 111 நாட்களும், சேலம் ஓரியண்டல் 1210 இருக்கைகள் கொண்டது 160 நாட்களும், திருச்சி ஜூபிட்டர் திரையரங்கு 153 நாட்களும், நாகர்கோவில் பயணியர் பிக்சர்ஸ் பேலஸ் 1088 இருக்கைகள் கொண்டது 118 நாட்களும், திண்டுக்கல் சக்தி திரையரங்கு 1208 இருக்கைகள் கொண்டது 111 நாட்களும், வேலூர் ராஜா 104 நாட்களும், திருவனந்தபுரம் பத்மநாபா திரையரங்கில் 104 நாட்களும், இலங்கை கொழும்பு கெய்டி திரையரங்கில் 140 நாட்களும், யாழ்ப்பாணம் வெலிங்டன் திரையரங்கில் 108 நாட்களும், கோவை ராஜா 1423 இருக்கைகள் கொண்டது 97 நாட்களும், பொள்ளாச்சி நல்லப்பா 1130 இருக்கைகள் கொண்டது 97 நாட்களும், ஈரோடு ராஜாராம் திரையரங்கில் 1104 இருக்கைகள் கொண்டது 97 நாட்களும், நெல்லை ராயல் திரையரங்கில் 1053 இருக்கைகள் கொண்டது 97 நாட்களும், தூத்துக்குடி சார்லஸ் 1383 இருக்கைகள் கொண்டது 97 நாட்களும், தஞ்சை யாகப்பா 1280 இருக்கைகள் கொண்டது 97 நாட்களும், குடந்தை டைமண்ட் திரையரங்கில் 97 நாட்களும், விருதுநகர் ராதா 731 இருக்கைகள் கொண்டது 97 நாட்களும், தர்மபுரி சென்ட்ரல் 97 நாட்களும், கடலூர் நியூ சினிமா திரையரங்கில் 97 நாட்களும், பாண்டிச்சேரி கமர்ஷியல் திரையரங்கில் 97 நாட்களும், ஆரணி லட்சுமி 1197 இருக்கைகள் கொண்டது 97 நாட்களும், காஞ்சிபுரம் கண்ணன் திரையரங்கில் 1210 இருக்கைகள் கொண்டது 97 நாட்களும், பல்லாவரம் ஜனதா திரையரங்கில் 1034 இருக்கைகள் கொண்ட இந்த திரையரங்கில் 97 நாட்களும், பெரம்பூர் லட்சுமி திரையரங்கில் 97 நாட்களும், பெங்களூர் சூப்பர் திரையரங்கில் 97 நாட்களும் ஓடியது. 11 தியேட்டர்களில் 100 நாட்கள் ஓடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் 16 திரையரங்குகளில் 97 நாட்கள் ஓடியது. 97 நாட்களில் இந்த படம் மாற்றப்பட காரணம் என்ன? அதுவும் நடிகர் திலகத்தின் படத்தால் வந்த காரணமே. நடிகர் திலகத்தின் 56வது திரைக்காவியமாக மரகதம் 21/8/1959 வெள்ளியன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் வெளியான 98வது நாளில் வெளியானதால் 97 நாட்கள் ஓடியிருந்த நிலையில் இந்த காவியம் மரகதம் திரைப்படத்துக்கு வழிவிட வேண்டியதாகி விட்டது. ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தம் தடை செய்ததால் கட்டபொம்மன் 97 நாட்களில் மாற்ற வேண்டியதாகி விட்டது. ஆனாலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் காவியம் நல்ல நிலையில் போய்கொண்டு இருந்ததால் 16 அரங்குகளில் ஷிப்டிங் முறையில் 100 நாட்களை கடந்தது. நேரடியாக 11 திரையரங்குகளிலும் ஷிப்டிங் முறையில் 16 திரையரங்குகளில் 100 நாட்கள் ஓடியதாலும் கட்டபொம்மன் மொத்தம் 27 அரங்குகளில் 100 நாட்கள் ஓடியது. கட்டபொம்மன் படத்தின் இந்த சாதனையை பலர் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். இந்து பத்திரிகையில் வெளிவந்த 100 நாள் விளம்பரத்தில் கூட சென்னை தியேட்டர்கள் பெயரை மட்டும் குறிப்பிடப்பட்டு மற்றும் தென்னகமெங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற ஊர்களில் ஓடிக்கொண்டிருப்பதால் தானே மற்றும் தென்னகமெங்கும் என்ற அந்த வார்த்தையை குறிப்பிட்டுள்ளார்கள். இதுபோன்ற சாதனையை மற்ற நடிகர்கள் செய்திருந்தால் 97 நாட்களில் தங்களின் அடுத்த படத்தை வெளியிட்டு இருக்க மாட்டார்கள். மகா மெகா வெற்றி காவியமான வீரபாண்டிய கொட்டபொம்மன் தமிழ் திரையுலக வரலாற்றில் 1959ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களிலேயே அதிக வசூல் ஈட்டிய திரைக்காவியம் ஆகும்.
சாதனை சக்கரம் எம் கே தியாகராஜ பாகவதற்கு பின்பு ஒரே வருடத்தில் இரு வெள்ளி விழா காவியங்களை அளித்த பெருமை நடிகர் திலகத்துக்கு கிடைத்தது. நடிகர் திலகத்தின் 1959 வெளியீடுகளான வீரபாண்டிய கொட்டபொம்மன் மற்றும் பாகப்பிரிவினை இரண்டுமே வெள்ளி விழா கொண்டாடிய காவியங்கள். இதே சாதனையை பின்பு 1961, 1972, 1978, 1983, 1985 என இன்னொரு 5 முறை செய்து காட்டியிருக்கிறார் நடிகர் திலகம். பாகவதற்கு 1937 சிந்தாமணியும் அம்பிகாபதியும் பொன்விழா 50 வாரங்கள் கொண்டாடின. தமிழ் திரையுலகில் முதல் முறையாக ஒரே ஆண்டில் ஒரு கதாநாயக நடிகரின் இரு காவியங்கள் ஒவ்வொன்றும் முழுவதும் ஓடி முடிய 3/4 கோடி ரூபாய்க்கு மேல், 75 லட்சம் ரூபாய்க்கு மேல் வசூலை வாரி குவித்தது 1959 தான். அந்த இரு காவியங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், பாகப்பிரிவினை.